ஒரு ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நெட்டாக போடக்கூடிய தையல் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுடணும். இப்போ லென்த்தில் நம்ம போடக்கூடிய தையல் எல்லாம் ஃபஸ்ட்டு தையலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் பீஸை ஒரு மடிப்பு முடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் இந்த ஓப்பன் ஏஜில் வந்து தையல் போட்டுருங்க. அடுத்த பீஸில் அரேஞ்ச் மட்டும் முடிச்சு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் த்ரெட் எதுவும் கட் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி வந்து எடுத்துக்கோங்க. பட்டியில் நான் உள்ளே கொடுக்கறதுக்கு வேறு கலர் கிளாத் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு மெயின் கிளாத் வந்து பத்தலை அவ்வளோதான் இருக்குது, அதனால் நான் வேறு கிளாத் வந்து எடுத்துக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மெயின் கிளாத் அதாவது நம்ம கடிப்பக்கமாகவும் நீங்கள் என்ன கலரில் கொடுத்தாலும் சேம் கலர் கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை, வேறு கலர் நீங்கள் எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து பட்டியுடைய ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் இருக்குது, நான் மூணாவது பீஸாக தான் வேறு கலரில் எடுத்திருக்கேன். இந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே வச்சுக்கணும். பட்டி வந்து நீங்கள் தைக்கும்போது முன்பக்கம் முடியுதுன்னா முன்பக்கம் தான் வந்து எடுக்கணும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் முடியுது அப்படின்னா முன்பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் பேக் சைடு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பட்டி உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தில் தையல் போடக்கூடியது தான். இப்போ இதில் வந்து அரேஞ்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். லென்த்து தையல் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களால முடிக்க முடியும். இப்போவும் நீங்கள் நூல் எதுவும் கட் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க. ஸ்லீவில் கண்டிப்பாக உள்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இதுவுமே நமக்கு லென்த்தில் வரக்கூடிய தையல் தான். இப்போவும் நீங்கள் த்ரெட் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க. பேக் சைடு உள்பக்கம் நம்ம மடித்து தையல் போடிய தையல் வந்து போடணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தில் போடக்கூடிய தையல் தான். அப்போ லென்த்தில் போடக்கூடிய தையலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்வாசி க்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ லென்த்தில் போடக்கூடிய தையல் எல்லாமே போட்டோம். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாட்டும் வந்து தையல் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நூல் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை அப்படியே கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டு இதை கட் பண்ணி அப்படியே இந்த சைடு வச்சுட்டு இப்போ இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ரைட் சைடாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு பீஸ் தான் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பி பீஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து 3 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது டாட்டோட லென்த் வந்து மினிமம் 3 இன்ச் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை, 3 இன்ச் அப்படிங்கிறதே நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் சைடு எடுத்திருக்கேன். இதுவுமே இந்த விபிசி ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து முடிச்சுக்கோங்க. இது கை வாட்டம் வராது அப்படிங்கிறனால இந்த சைடு வந்து திருப்பிக்கிறோம். இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு நார்மல் க்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டாட்டோடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது டாட் வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது டாட்க்கு ரெண்டு பட்டன் பீஸையும் கரெக்டாக மடிச்சுட்டு 1/2 இன்ச் கேப் விட்டு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணாமல் தையல் போடுறேன், நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு தையல் வந்து இன்னுமே நேராக இருக்கும். அடுத்தது இந்த மூணாவது டாட் சென்டர் டாட்லேருந்து இந்த சென்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு இதில் இருந்து நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், 1/2 இன்ச் கேப் விட்டு. இப்போ இந்த டாட் எல்லாமே நம்ம தையல் போட்டோம். நான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸாகவே வந்து கட் பண்ணிவிட்டேன். இதை மடிச்சும் விடலாம், கிராஸாக கட் பண்ணி விடலாம், திக்கும் போதும் மடிச்சு விடலாம். இந்த மாதிரி இல்லைனா ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னா இதை அப்படியே உள்பக்கம் வந்து மடித்து விட்டுட்டு மேலே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடுலையும் நம்ம கீழே போடக்கூடிய
இங்க சிசர் கட்டிருக்கு, அது வரைக்கும் முடிச்சு மறுபடியும் அந்த லென்த் தையல் தான் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவ்ல வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண போறோம். நான் வந்து தையல் வந்து நம்பர் ஃபைவ்ல வந்து வச்சுட்டு இதை மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடில் போடக்கூடிய தையல் வந்து நம்ம போட்டு முடித்தோம், பட்டியில் போடக்கூடிய தையலையும் போட்டு முடித்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம், அதே அளவு பேக் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண நேர் இந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் லைன் போட்டு கூட வந்து தையல் போடலாம். நான் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். தையல் வந்து சிறிய தையல் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்ல டாட்டோட இருக்கு. இப்போ நம்ம பட்டி வந்து வைக்கணும். பட்டி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து கீழே வச்சுக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் அரை இன்ச் அளவுக்கு, நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு கூட வந்து இதில் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அரை இன்ச் கரெக்டாக வச்சும் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கங்க, கரெக்டாக வரும், அப் அண்ட் டவுன் வந்து வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பட்டி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் நல்ல பக்கம் மேலே வந்து பட்டி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸும் வந்து ரொம்ப கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்போ இது மேலே நீங்கள் தையல் போடுறதா இருந்தாலும் தையல் வந்து போட்டுக்கலாம். நான் மேலே வந்து தையல் போடலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டன் பீஸ் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். கீழே அரை இன்ச் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இழுக்காமல் தையல் போடுங்க. இதை போட்டு முடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுங்க, ரைட் சைடில் அதே சேம் அரை இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா கீழே விட்டு மடிச்சிடுங்க. கால் இன்ச் மட்டும் தையல் போடுங்க. இப்போ ரெண்டு கிளாத்தையுமே திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இப்போ லெஃப்ட் சைட் பீஸை மட்டும் உள் பக்கம் மடிச்சு விட்டு இழுக்காமல் தையல் போடுங்க. அடுத்தது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக வந்து திருப்பிங்க. திருப்பிட்டு நம்ம போட்ட தையல் வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ரொம்ப குட்டி தையல், அதாவது வந்து 1.5 வந்து வச்சுட்டு வி வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பேக் சைடு வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் அரை இன்ச் தையல் வந்து விட்டுருக்கோம். சேம் அரை இன்ச் தையல அப்படியே தையல் போடுங்க.
அடுத்தது நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக் பீஸில் நம்ம ஏற்கனவே வந்து எல்லாமே தையல் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு இந்த கிளாத்தை வந்து திருப்பிட்டு உள்ளே இருக்க பிசுற அளவுக்கு வந்து கரெக்டாக மடிச்சுட்டு நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. உள்பக்கம் திருப்பிட்டு இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் டைட்டாக நீங்கள் இதை கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டாக வரும். அடுத்தது பட்டியுடைய இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டியில் வந்து எஜ்ஜில் இருந்து வந்து அளவு மார்க் பண்ணிக்கிங்க. வி பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்துக்குங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே நமக்கு சிசர் கட் இருக்கு, கீழே வந்து நமக்கு மார்க்கிங் இருக்குது. இந்த பட்டி ரெண்டு மார்க்கிங்கும் கரெக்டாக வச்சுக்குங்க. இதை டி நேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நேர் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இங்கே தையல் போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட ரெண்டு இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நேர் தையல் போட்டுக்கோங்க. இங்கே அப்படியே நிறுத்திட்டு அடுத்து இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிங்க. இதை நேர் பண்ணிவிட்டு இப்போ பட்டியும் இடுப்பு சுற்றளவும் இங்கே வந்த உடனே பட்டியும் இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு நேர் பண்ணிவிட்டு நேர் தையல் போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட இங்கே நமக்கு சிசர் கட் இருக்குது, அது எங்கேன்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே நமக்கு ரெண்டு சைடும் மார்க்கிங் இருக்குது, பட்டிலையும் இடுப்பு சுற்றளவுலையும். இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக நேர் பண்ணி வச்சுட்டு நேர் தையல் வந்து போட்டுக்குங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நேர் தையல். அடுத்தது ஸ்லீவ் வரும்போது ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.